வணக்கம்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சிம்பிளான பட் ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியான ஒரு கொள்ளு கடையல் பார்க்கலாங்க. இப்போ நான் ஒரு 150 கிராம் கொள்ளு வந்து, இது கருப்பு கொள்ளுங்க, அதை நான் வறுத்து உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் கொள்ளு கொழம்பு நான் போட்டிருக்கேங்க, அதில் எப்படி கொள்ளு வறுத்து உடைக்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன், வேணால் நீங்கள் அதை போய் பாருங்கள். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிங்க, ஒரு 5 to 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வணக்கி அரைக்கிறதுக்கு மட்டும் தேவையானது பார்த்துக்கலாங்க. நான் 4 தக்காளி பழமாக எடுத்திருக்கேன், வேறு இந்த காஞ்ச மிளகாய் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது பூண்டு 15 to 20 பல் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயமும் 15 to 20 பல் எடுத்திருக்கேங்க. புளி கொஞ்சமாக. இப்போது நான் முழுக்க எள்ளெண்ணில் தான் இதில் முழுசாக செய்ய போகிறேங்க. 1/2 டீஸ்பூன் அளவு வெறும் மல்லி சேர்த்திக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் எடுத்துக்கோங்க. இது லைட்டாக பொரிஞ்சு வரும்போது அந்த பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் சேர்த்திக்கோங்க. அப்புறம் அந்த சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. பூண்டு 15 to 20 பல்லுங்க. இது கொஞ்சம் நல்லா வணங்கட்டுங்க. இதோட இந்த குழம்போட டேஸ்ட்டே உண்மையாக, இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா வீடே அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. இப்போது பாதி வணங்கின வாட்டி நம்ம தக்காளி பழம் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் பழமாக எடுத்துக்கோங்க, காய் வாட்டா வேண்டாம். நல்லா பழமாக எடுத்துகிட்டு தயவு செஞ்சு என்னை விட்டு ஆளை விடுன்ற அளவுக்கு நீங்கள் அதை வணக்கணுங்க. எண்ணெய் தனியாக பிரியணும், அந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் தனியாக பிரியணுங்க. கொஞ்சம் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்திக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா எள்ளெண்ணெயில், முடிஞ்ச வரைக்கும் எள்ளெண்ணெயில் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக வணக்கியிருக்குது. இப்போ எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் சக்தி சாம்பார் பொடி இருக்கு இல்லைங்களா, அதில் 1 ஸ்பூன் 1 சிட்டிகை அளவு மஞ்சளுங்க. இது நம்ம ஃபேனில் ஆற வைக்கிற அந்த சூட்டிலே அந்த மசால் வாசனையும் போயிடுங்க. அந்தளவுக்கு ஆனால் போதும், நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கொள்ளும் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ நான் 5 to 6 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நான் சட்டியில் போட்டு கடைஞ்சிக்கிறேன். 3 ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ குழம்புக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிட்டேங்க. இப்போ நம்ம வெங்காயம் பூண்டு தக்காளி வணக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ஆறி வந்துடுச்சு. இப்போ சேர்த்து இதை நீங்கள் மிக்சியில் கூட்ட அரைச்சிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிக்சியில் என்ன கொஞ்சம் குறைன்னு எடுத்துக்கோங்க, ரொம்ப மலமலான்னு வேண்டாம். பாருங்கள் இப்போ நான் கடைச்சிட்டு இல்லைங்களா. இப்போ நாம் போட்டிருக்க வெறமல்லி நல்லா அது மையணுங்க, அதனால தான் ஃபஸ்ட்டே நான் வந்து நல்லா கடைஞ்சிட்டேன். இப்போ கொள்ளையும் சேர்த்து நான் கடைஞ்சிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப ஹெல்த்தி. நான் அடிக்கடி செஞ்சு விரும்பி சாப்பிட்ற ஒரு குழம்புன்னா இதுவும் ஒன்றுங்க. இப்போ நான் வெங்காயம் வடகம் போட்டு தாளிக்க போகிறேங்க. எள்ளெண்ணெய் ஊற்றி வெங்காயம் தாளிச்சிட்டு கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இது சேர்த்து இந்த குழம்ப நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், வீடே அவ்வளோ மனமாக இருக்கும். இதில் அந்த மல்லி நம்ம வறுக்கிறோம் இல்லைங்களா எண்ணெயில், அதுதாங்க ஹைலைட்டே இந்த குழம்புக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குழம்பு பிடிக்கும். இது சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் செம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப நன்றிங்க.